वनकम मैं हैदर अली सैयद आशीर्वाद से यूनाइटेड अंडर तमिल शिवा. Hi, this is Venkatragaman from Nanganallur. I am all the way here to meet Mr. Sayed Haider Ali to clarify my doubts. சமூக ஊடகங்களில் ஆசிவகம் பற்றி பலர் பேசுகிறார்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன வேறுபாடு? நான் ஆசிவக கொள்கைகளுடன் வேறுபடவில்லை. எங்கள் ஆய்வின்படி ஆசிவகம் படைப்பு மற்றும் சமநிலையை அடிப்படையாக கொண்ட வாழ்வியல் முறை. அனைத்து புனித நூல்களும் படைப்பு மற்றும் சமநிலை பற்றியே பேசுகின்றன. குரான் என்பது ஆசீவகத்துக்கான கடைசி நினைவூட்டல் புத்தகம்தான். ஆசீவகம் பற்றி பேசும் மற்றவர்கள் பரிணாம கோட்பாடு, சிலை வழிபாடு, சடங்குகள் மற்றும் பக்தி மார்க்கம் ஆகியவற்றை ஊக்குவிக்கிறார்கள். ஆனால் உண்மையான ஆசீவகம் ஒருவர் எந்த இடைத்தரகர்களும் சடங்குகளும் உருவ வழிபாடும் இல்லாமல் நேரடியாக இறைவனுடன் இணைய முடியும் என்பதையே எடுத்துரைக்கிறது. ஆகவே பரிணாம கோட்பாடு, உருவ வழிபாடு, சடங்குகள் மற்றும் பக்தி மார்க்கம் ஆகியவை வர்ண தர்மத்தை ஆதரிப்பதால் ஆசீவகத்தின் பெயரில் பரிணாம கோட்பாடு, சிலை வழிபாடு, பக்தி மார்க்கம் ஆகியவற்றை நிலைநாட்டி தங்கள் தலைமையில் வர்ண தர்மத்தை நிலைநாட்ட விரும்புகிறவர்கள் ஆசீவகம் என்ற பெயரை பயன்படுத்தி மக்களை தவறான வழியில் செலுத்த முயன்று வருகின்றனர். முதல் சித்தனான சேத் என்கிற தமிழ்ச்சிவனின் வாழ்க்கை முறையே ஆசீவகம். அதற்கு எதிரான வர்ண தர்மத்தை எந்த பெயரில் அறிமுகப்படுத்தினாலும் அது ஆசீவகத்திற்கு எதிரானதே. ஆசீவகம் என்ற பெயரில் வர்ண தர்மத்தை கற்பித்து ஊக்குவித்து பாதுகாப்பவர்களை நாம் எமது காணொளிகள் மூலம் மக்களுக்கு அம்பலப்படுத்தி வருகிறோம். ஆசீவக கொள்கைகளுக்கு எதிராக பொதுமக்களை அடிமைப்படுத்தி சுரண்ட பூர்வகுடி மக்களில் இருந்த சில நயவஞ்சகர்களும் வந்தேரிகளும் இணைந்து வர்ண தர்மம் உருவாக்கப்பட்டது. இன்றும் கூட நம்முடன் இருக்கும் சில நயவஞ்சகர்களின் சுயநலத்தால் வர்ண தர்மம் இன்னும் நடைமுறையில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வணக்கம், தேங்க்யூ.